அனைவருக்கும் வணக்கம். இன்று செய்திகளை பார்த்தபோது நமக்கு அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்தது நண்பர்களே. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜப்பான் பிரதமராக இருக்கிற திரு ஷின்சோ ஆபே அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்ய போறதாக சொல்லியிருந்தாரு. உலக அரசியல்வாதிகள்லேயே நான் மிகவும் அதிக மதிப்பு வைத்திருக்கிற தலைவர்கள்ல அவரும் ஒண்ணு. அதற்கு காரணம், அவர் ஜப்பானுக்காக என்னவெல்லாம் செய்தாரு அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு, அவர் இந்தியாவுடைய உறவுக்காகவும் சீனாவின் ஆதிக்கத்தை ஒழித்து கட்டுவதற்காகவும் என்னவெல்லாம் செய்தாரு அப்படிங்கறதா மிகப்பெரிய விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு, சீனாவை அடி மேல அடி வச்சு அடக்கி உட்கார வைக்கிறதுக்கு அவர் பல திட்டங்கள் வகுத்தாரு. முக்கியமானது அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குவாட் உருவாகுவதற்கு மிக முக்கியமான பங்களிப்பு செய்திருக்கிறாரு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா, ஆசியான் நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அவற்றை இந்தியாவோடு இணக்கமான உறவு கொண்டாட வைத்து அவர்களை எல்லாம் சீனாவுக்கு எதிராக திருப்பினதுல மிகப்பெரிய பங்காற்றியவர் திரு ஆபே அவர்கள் தான். அதோட இல்லாம, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து சீனால இருக்கிற சப்ளை செயினை நாம முற்றிலுமாக மாற்றி அவற்றை இந்தியாவுக்கு மாற்றணும், சீனால இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை நாம இடம் மாற்றி அவற்றை இந்தியா போன்ற நாடுகளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிரத்யேகமாக இந்த சப்ளை செயினை நம்மளுடைய நாடுகள் சீனாவை சார்ந்து இருப்பதை முற்றிலுமாக துண்டித்து அவற்றை இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவையும் தன்னோடு இணை இந்தியாவை அணுகினாரு. அந்த அக்ரிமெண்ட்டும் இப்ப பேச்சுவார்த்தையில இருக்குது. இவை மட்டும் இல்லாம அவர் பல விஷயங்களை முன்னெடுத்தாரு. திரு ஆபே அவர்கள் உடல்நல குறைவால தான் பதவி விலக போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே அது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிக வருத்தம் அளிக்கிற விஷயம்தான். திரு ஷின்சோ ஆபே அவர்களுடைய சாதனைகளையும், குறிப்பாக அவர் இந்தியாவுக்காக என்னவெல்லாம் செய்தாரு, சீனாவை எப்படியெல்லாம் அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சாரு அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தான் இன்னைக்கு பேச போறோம் நண்பர்களே, வாங்க. திரு ஷின்சோ ஆபே அவர்கள் 4 முறை ஜப்பான் பிரதமராக இருந்தவர். அவர் தான் இது நாள் வரைக்கும் ஜப்பானிலேயே அதிக காலம் பிரதமராக பணியாற்றியவர் இவர் தான். இவர் இன்று திடீர்னு அடுத்த சில வாரங்கள்ல தான் வந்து பதவி விலக போறேன் அப்படின்னு அறிவிச்சாரு. அதற்கு காரணம், அவர் அல்சரால கஷ்டப்பட்டு வர்றாரு அப்படிங்கறத செய்திகள்ல இருந்து நமக்கு தெரிய வருது. திரு ஷின்சோ ஆபே அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு நெருங்கிய நண்பனாக விளங்கினாரு. குறிப்பாக இந்தியாவையும் ஜப்பானையும் ஒருங்கிணைத்து இந்தியாவின் இமேஜ சர்வதேச பெரிய அளவில் உயர்த்துவதற்கும் திரு ஆபே அவர்கள் ரொம்பவுமே பாடுபட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர் முக்கியமாக 2 துறைகளில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாரு, அதுல பெரும் சாதனைகள் படைத்தார். ஒன்னு பொருளாதாரம், இன்னொன்னு வெளியுறவுத்துறை. ஜப்பானுடைய பொருளாதாரம் எதிர்கொண்ட மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, டிஃப்ளேஷன். அதாவது நம்ம நாட்டில எல்லாம் பண வீக்கம் இருக்குது. ஒவ்வொரு வருடமும் நமக்கு பண வீக்கம் ஏற்படுது. அதனாலே நம்மளுடைய பணத்துடைய மதிப்பு குறைந்து கொண்டே வருது. ஆனா ஜப்பான்ல இதோட ஆப்போசிட் நடக்குது. அவங்க ஒரு பெரிய வளர்ந்த பொருளாதாரமாக இருந்தாலுமே அவங்களுக்கு பண வீக்கம் கிடையாது, மாறாக பண சுருக்கம் ஏற்பட்டிருந்தது. அதாவது பண புழக்கம் குறைந்து கொண்டே வந்தது. அதனாலேயே ஜப்பானுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. அவர் பிரதமரான பிறகு இந்த பண சுருக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த நாட்டில் பண வீக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, அதாவது மக்களுடைய கைகளில் அதிக பண புழக்கம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் கொள்கையாக கொண்டு வந்தார். அதில் பெருமளவு வெற்றியும் கண்டிருக்கிறார் நண்பர்களே. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மேலும் பல விஷயங்கள் செய்திருக்காரு. அதையெல்லாம் தாண்டி அவருடைய மிகப்பெரிய சாதனையா என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய வெளியுறவு கொள்கை அப்படின்னு தான் சொல்லணும். ஷின்சோ ஆபே வாஸ் எ விஷனரி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் ஒரு தீர்க்க தரிசி. அவர் சிறந்த தொலைநோக்கு பார்வையோட பல திட்டங்களை அவர் உருவாக்கினாரு. அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் முன்னின்று செயல்படுத்திய குவாட் அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகளையும் ஒன்றாக இணைத்து நாம ஒரு குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குவோம். ஏசியாவுடைய நேட்டோ அப்படின்னு கூட இன்னைக்கு அதை அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த பகுதி முழுவதுமே, அதாவது இந்தோ பசிபிக் பகுதி முழுவதிலையுமே இந்த 4 நாடுகளும் இணைந்து நாம செயலாற்ற வேணும்.
குறிப்பாக இந்துமா கடல், தென்சீன கடல், பசிபிக் கடல் உள்ளிட்ட பகுதிகளில் நாம பிற நாடுகளுடைய ஆதிக்கத்தை குறைத்து அனைவரும் சமமாக வாழ்வதற்கும் அனைத்து நாட்டு மக்களும் சர்வதேச வளங்களை நியாயமாக பயன்படுத்துவதற்கும் நாம கடல் பிராந்தியத்தையும் பொருளாதாரத்தையும் ஒரு நடுநிலைமையோட நாம வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இதற்கெல்லாம் சுருக்கம் என்னன்னா, சீனாவுடைய ஆதிக்கத்தை நாம இங்க வளர விடக்கூடாது அப்படின்னு அவர் எடுத்த முயற்சி தான் இந்த குவாட் அமைப்பு. இன்றைக்கு இந்த குவாட் அமைப்பை கண்டுதான் சீனா அரண்டு போயிருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த குவாட் அமைப்பு செயலாற்றி விடக்கூடாது, பெரிய அளவில் உயர்ந்து விடக்கூடாது அப்படின்னு சீனா என்னென்னவோ வேலைகளை செய்து வருது. ஆனால் ஜப்பான் பிரதமர் ஷின்ஷோ ஆபேவோ அவர் குவாடையும் தாண்டி இப்பொழுது குவாட் பிளஸ் அப்படிங்கிற லெவலுக்கு நாம குவாடை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. குவாட் பிளஸ் அப்படின்னா குவாட் அமைப்போடு கைகோர்த்து மேலும் பல நாடுகளை நாம அதில் இணைச்சிக்கிறது. உதாரணத்துக்கு இந்தோனேஷியா, வியட்நாம், சவுத் கொரியா, பிலிப்பீன்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளையும் நாம குவாட் அமைப்பில் கொண்டு வரணும். அவற்றை குவாட் பிளஸ் அப்படிங்கிற ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து இந்த அனைத்து நாடுகளையும் நாம ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய அமைப்பாக, நேட்டோ போன்ற ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பாக நாம உருவாக்க வேணும் அப்படின்னு அவர் முயற்சி எடுத்து வர்றாரு. அதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருது. இந்த குவாட் பிளஸ்ல நாம சொன்ன மேலும் சில நாடுகள் மட்டும் இல்லாம உலகின் பிற பகுதியில் இருக்கிற பல நாடுகளும் இணைவதற்கு ஆர்வம் காட்டி வர்றாங்க. அதனால ஷின்ஷோ ஆபே அவர்களுடைய குவாட் பிளஸ் கனவு விரைவில் நனவாகும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். 2014 இந்தியாவின் குடியரசு தின விழாவுக்கு இவர் தான் சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாரு. இந்தியாவின் குடியரசு தின விழாவில் சீஃப் கெஸ்டாக கலந்து கொண்ட முதல் ஜப்பான் தலைவர் இவர் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோட ஒரு நெருங்கிய நட்பை வளர்க்க ஆரம்பிச்சாரு. அவர்களுடைய நட்பு பிரதமர் அவர்கள் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருந்த போதே மலர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. திரு மோடி அவர்கள் பிரதமரான பிறகு இவர்களுடைய நட்பு பெருமளவில் இரண்டு நாடுகளுடைய உறவையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிருச்சு அப்படிங்கறத உண்மை. பல கூட்டமைப்புகள்ல சீனாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படையாக எடுப்பதற்கு இந்தியா தயக்கம் காட்டிக்கொண்டே வந்தது. அதனாலேயே பல கூட்டமைப்புகள்ல இந்தியா அடக்கி வாசிச்சது அப்படின்னே சொல்லணும். ஆனால் திரு ஆபே அவர்கள் கொடுத்த உந்துதல்னால இந்தியா பெருமளவில் இன்றைக்கு சீனாவுடைய நிழல்ல இருந்து வெளியில வந்திருக்குது அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாம திரு ஆபே அவர்கள் சர்வதேச அரங்கில பல்வேறு கட்டங்களாக இந்தியாவை முன்னிறுத்தினாரு. அதனாலேயே இந்தியாவுடைய மதிப்பு பன்மடங்கு பெருகுச்சு அப்படிங்கிறத நாம மறுக்க முடியாது. பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்று கொண்ட பிறகு அவர் முதல் பயணமாக சென்ற முக்கியமான நாடு ஜப்பான் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 2015 டிசம்பர் மாதம் திரு ஆபே அவர்களும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் புல்லட் ட்ரெயின் டெக்னாலஜியை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. நாம நினைக்கிற மாதிரி ஒரு ட்ரெயினை போய் வாங்கிட்டு வர்றதில்ல நண்பர்களே, அந்த டெக்னாலஜியவே ஜப்பான் இந்தியாவுக்கு விற்பதற்கு முன்வந்தது. அப்பொழுது ஜப்பான் இந்தியாவோடு நியூக்ளியர் டெக்னாலஜியை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்தியாவும் ஜப்பானும் கூட்டு கடற்படை பயிற்சிகளை மேற்கொள்ளவும் ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க. அதற்கு பிறகு மலபார் எக்ஸசைஸ்ல முழுமையாக ஜப்பான் கலந்து கொள்ள ஆரம்பிச்சது. இன்று வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகள் கூட்டு பயிற்சி அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த கூட்டு கடற்படை பயிற்சியை நடத்தி வர்றாங்க. அதே போல சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஐடியாவை முன்வைத்தாரு திரு ஆபே அவர்கள். அது என்ன அப்படின்னா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து ஒரு சப்ளை செயின் அக்ரிமெண்ட்டை போடணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கொண்டாரு. அதாவது சீனாவில் இருக்கிற தங்களுடைய தொழிற்சாலைகளை தாங்க வந்து சீனாவிலிருந்து வெளியில கொண்டு வந்து அவற்றை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா அனுமதிக்க வேணும். அதே போல இந்தியாவில் தயாரிக்கிற பொருட்களை ஜப்பானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நாம ஏற்றுமதி செய்வதற்கு ஏதுவாக அதற்கான தளர்வுகளை மூன்று நாடுகளும் ஏற்படுத்த வேணும் அப்படின்னு திரு ஷின்ஷோ ஆபே அவர்கள் முன்மொழிந்தாரு. இன்றைய அளவில் அமெரிக்காவை தவிர்த்து ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா ஆகிய மூன்று நாடுகள் தான் சீனாவால் படாத பாடுபட்டு வர்றாங்க. அதனால இந்த மூன்று நாடுகளும் ஒன்றிணைந்து இனிமேல் நாம் சீனாவிடம் வந்து எதுவும் வாங்கக்கூடாது, நாம் சீனாவில் வச்சு நம்ம எதையும் தயாரிக்கக்கூடாது, மாறாக நம்ம மூன்று நாடுகளுக்குள்ளேயே நம்ம இதை செய்து கொள்ளலாமே அப்படிங்கிற ஒரு மிக அருமையான ஒரு ஐடியாவை முன்மொழிந்து இப்பொழுது அது பேச்சுவார்த்தை நிலையில் இருக்குது நண்பர்களே. விரைவில் அடுத்த சில
மாதங்கள்ல இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவை எல்லாற்றையும் விட இந்தியாவுக்கு அவர் செய்த ஒரு மிகப்பெரிய உபகாரம் இருக்குது நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, ஆசியான் கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகளை இந்தியாவுக்கு ஆதரவாக ஜப்பான் பிரதமர் ஷின்சோ ஆபே திருப்பினது தான். ஆசியான் நாடுகள் எப்பொழுதுமே சீனாவை கண்டு அஞ்சி கொண்டு சீனாவை பகைத்து கொள்ள விரும்பாம இருந்தாங்க. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எப்போதுமே ஏழாம் பொருத்தம்தான் அப்படிங்கிறதுனால இந்த ஆசியான் நாடுகளும் முடிந்த அளவுக்கு இந்தியாவையும் பகைத்து கொள்ளாம சீனாவும் முகம் கோணாதவாறு கொஞ்சம் இந்தியாவை தள்ளியே வச்சாங்க அப்படிங்கறதான் உண்மை. அதனாலேயே இந்த ஆசியான் நாடுகள் இந்தியாவுக்கு தருவதற்கும் விரும்பிய பல சலுகைகளையும் பல திட்டங்களையும் நிறுத்தி வச்சுக்கிட்டே வந்தாங்க அப்படிங்கிற உண்மை. இன்னொரு புறம் அவர்கள் அனைவரோடும் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு சீனாவுக்கு மாற்றாக இந்தியா இருக்குது, அதனால நீங்க தைரியமாக இந்தியாவோடு கைகோர்த்து நில்லுங்கள் அப்படின்னு முன்மொழிந்து அதை வெற்றிகரமாக செய்தும் காட்டியிருக்கிறாரு. அதனால தான் கடந்த இரண்டு மாதங்களாக பார்த்தோம்னா ஆசியான் நாடுகளுடைய கூட்டமைப்பு இப்பொழுது சீனாவை கண்டிக்க ஆரம்பிச்சிருக்குது, அதே சமயம் இந்தியாவை நெருங்க ஆரம்பிச்சிருக்குது. உலக அளவில் ஆசியான் கூட்டமைப்பு ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருளாதார கூட்டமைப்பாக விளங்குது. அந்த கூட்டமைப்பு சீனா சார்பை மாற்றி அதை இந்தியா பக்கம் சாய்ந்தாங்க அப்படின்னாலே இந்தியா அது மிகப்பெரிய பூஸ்டாக அமையும். இந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்தியாவுக்காக திரு ஆபே அவர்கள் செய்து கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொல்லணும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, காலம் யாருக்காகவும் காத்திருக்க போவது கிடையாது. பதவிங்கிற நாற்காலிக்கு யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். அதில் அமர்கிறவர்கள் யாரும் நிரந்தரம் கிடையாது, மாறிக்கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஆனால் அந்த பதவியில் ஒருத்தர் அமர்ந்திருக்கும் போது அவர் நாட்டுக்காக என்ன செய்தார், உலக மக்களுக்காக என்ன செய்தார், மனித குலத்துக்காக என்ன செய்தார் அப்படிங்கிறத பற்றி தான் சரித்திரம் பேசும். திரு ஷின்சோ ஆபே அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஜப்பான் மக்களுக்கு எத்தனையோ செய்திருக்கிறாரு, அதையெல்லாம் தாண்டி இந்திய மக்களுக்காக அவர் செய்த காரியங்களை இந்தியர்கள் மறக்கவே மாட்டார்கள். நாம் என்றென்றும் ஜப்பானுக்கு கடமைப்பட்டவர்கள், குறிப்பாக திரு ஆபே ஷின்சோ அவர்களுக்கு இந்தியர்கள் கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் கைஸ். பை பை.